கீதாவை பாசுரம் 10. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மா நான். முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே, உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, பேசவும் மாட்டாயோ? நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான். முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள். உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது. கிடைத்தற்கரிய அணிகலனே, எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா. நோற்று சுபகம் புகுகின்ற அம்மானாய், நோற்று சுபகம் புகுகின்ற அம்மானாய், மாற்றமும் தாரோ வாசல் திறவாதார், மாற்றமும் தாரோ வாசல் திறவாதார், நாற்ற தோழாய் முடி நாராயண நம்மார், நாற்ற தோழாய் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. பேதை ஒரு பால் திருமேனி வல்கல்லர், பேதை ஒரு பால் திருமேனி வல்கல்லர், வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழல் தொண்டருளன், ஓத உலவா ஒரு தோழல் தொண்டருளன், கோதில் குலத்தான் தன் கோயில் பிணையா பிள்ளைகாள், கோதில் குலத்தான் தன் கோயிற்பிணா பிள்ளைகாள், ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றரையலார், ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றர் ஆரையலார்.
பாடும் பரிசெலோர் எம்பா. தீய பண்புகள் இல்லாத குலத்தில் உதித்தவர்களும் கோயில் திருப்பணியையே சொந்தமாக கொண்டவர்களுமான பெண்ணே, நம் தலைவனாகிய சிவபெருமான் சொல்வதற்கரிய பெருமைகளை உடைய திருப்பாதங்கள் ஏழு பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கிறது. பல்வேறு மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லைகளை கடந்து எல்லா பொருட்களுக்கும் எல்லையாக இருக்கிறது. சக்தியை மேனியில் ஒரு பாகமாக கொண்டதால் அவன் ஒருவனல்ல என்பது நிஜமாகிறது. வேதங்களும் விண்ணவரும் பூலோகத்தினரும் ஒன்று சேர்ந்து துதித்தாலும் அவன் புகழை பாடி முடிக்க முடியாது. யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவன் நண்பன், ஏராளமான பக்தர்களை பெற்றவன். அவனுக்கு ஊர் எது? அவனது பெயர் என்ன? யார் அவனது உறவினர்கள்? யார் அவனது பக்கத்து வீட்டுக்காரர்கள்? எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும்? சொல்ல தெரியவில்லையே. இந்த பாடலோட உட்கருத்து என்னன்னு பார்க்கலாமா? சிவனின் பெருமையை உயர்த்தி சொல்லும் பாடல் இது. போதார் துணை முடியும் என்ற வரிக்கு மலர்களை அணிந்தவன் என்ற பொருள் வருகிறது. சிவனுக்கு கொன்றை, ஆத்தி, தும்பை, எருக்கு, ஊமத்தை ஆகிய மலர்களை அணிவிக்கும் வழக்கம் உண்டு. இதில் எதையாவது மனிதர்கள் பயன்படுத்துவது உண்டா? உனக்கு மல்லிகையையும் ரோஜாவையும் வைத்துக்கொள், உனக்கு பயன்படாத ஒன்றை எனக்கு அணிவி என்று தன் எளிமையை வெளிப்படுத்துகிறான் இறைவன் சிவபெருமான்.